டைரக்டர் சங்கர் சார் 1963 ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி கும்பகோணத்தில் பிறந்திருக்கார். இந்தியாவிலேயே பிரம்மாண்டமான டைரக்டர்னு பேர் எடுத்தார். கிட்டத்தட்ட இந்தியாவில் மிகப்பெரிய டைரக்டர்களில் அவரும் ஒருத்தர். இவரோட படங்கள் எல்லாமே பிரம்மாண்டத்துக்கு பேர் போனது. சரி, ஓகே, நம்ம இன்றைக்கி டாபிக் உள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, டைரக்டர் சங்கர் சார் அவரோட படங்களில் நடிகர்களில் வந்து பார்த்திங்கன்னா, ஏதோ ஒரு தீ விபத்து காட்சியோ அல்லது வெடி விபத்து காட்சியோ அல்லது வந்து பார்த்திங்கன்னா தீக்காயங்களோ வர மாதிரி அவரோட படத்தில் பெரும்பாலான படங்களில் வச்சுருப்பார். அந்த மாதிரி படங்களில் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத தான் நம்ம இன்றைக்கி வீடியோவை பார்க்க போகிறோம். நான் உங்கள் சிவா. நீங்கள் பார்த்துருக்குறது நீங்கள் கேட்ட வை சேனல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் படமாக நம்ம பார்க்கக்கூடியது ஜென்டில்மேன். ஜென்டில்மேன் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா 1993 ரிலீஸ் ஆச்சு. அர்ஜுன், மதுபாலா, கவுண்டமணி, செந்தில்னா இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் ஒரு தீ விபத்து காட்சி வச்சுருப்பார் சங்கர் சார். அது எந்த சீன் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு சீனில் வந்து பார்த்திங்கன்னா அர்ஜுன் வந்து காலேஜில் படிக்கிறதுக்கு பணம் பத்தாமல் இருக்கும். அப்போ வந்து மனோரமா ஆச்சிக்கிட்ட வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி பணம் படிக்கிறதுக்கு வந்து பணம் பத்தலை அப்படின்னு. அப்போ வந்து ஒரு பேப்பரில் வந்து ஒரு இது போட்டிருப்பாங்க, ஒரு செய்தி. அதில் என்ன போட்டிருப்பாங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா, பணியில் இருக்கிறப்ப வந்து இறந்து போனால் வந்து நிவாரணத் தொகையாக வந்து 10,000 ரூபா கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி அதை போட்டிருப்பாங்க. அதை வந்து மனோரமா ஆச்சி படிச்சிருப்பாங்க. இதை படிச்சுட்டு தான் இறந்தால் வந்து அர்ஜுனுக்கு வந்து பணம் கிடைக்கும்னு சொல்லிட்டு அவங்க எரியிற நெருப்பில் தன்னோட சேலையை போட்டு தற்கொலை பண்ணிப்பாங்க. இப்படி ஒரு காட்சி வந்து பார்த்திங்கன்னா ஜென்டில்மேன் படத்தில் வச்சுருப்பாரு. அடுத்து தான் நம்ம பார்க்கக்கூடிய படம் என்னென்னு பார்த்திங்கன்னா காதலன். இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா பிரபுதேவா, நக்மா, வடிவேலு, மனோரமா, எஸ்பி பாலசுப்ரமணியன்லாம் இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரியான ஒரு வெடி விபத்து சீன், அதாவது பாம் சீன் வச்சுருப்பாருன்னு பார்த்திங்கன்னா, கிளைமேக்ஸில் ரகுவரன் சார் வந்து ஒரு ஜிஹெச்சில் போய் பாம் வைக்கிற மாதிரி ஒரு சீன் வச்சுருப்பாங்க. அந்த பாம் வச்சதுக்கப்புறம் கிரீஸ் கர்நாடிட்ட கூப்பிட்டு சொல்லி இந்த மாதிரி பாம் வச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவார். அப்போ கிரீஸ் கர்நாட் என்ன பண்ணுவார், தங்களோட பேசுறதுக்கு ஒரு வாக்கி டாக்கி வந்து ரகுவரன்ட்ட கொடுத்துருப்பாரு. அந்த வாக்கி டாக்கிலேயே வந்து பார்த்திங்கன்னா அவர் பாம் வச்சு கொடுத்துருவார். அப்புறம் இது முடிஞ்சதுக்கப்புறம் பாம் வெடிச்சிடும். வெடிச்சோன்னே என்ன ஆகுனா, ரகுவரனுக்கு ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாக தீக்காயத்தோடு அந்த பாம் வெடித்ததுலேருந்து தீக்காயத்தோடு அந்த ஜிஹெச் ஃபுல்லாக சுற்றிட்டுருப்பார். தான் வச்சு அந்த குண்டை வந்து திரும்பவும் வந்து டைம் வந்து முன்னாடியே வந்து செட் பண்ணி வெடிக்கிற மாதிரி வச்சுருப்பார். இந்த மாதிரி ஒரு சீன் வந்து காதலன் படத்தில் வச்சுருப்பார். அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய படம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்தியன். இந்த படத்தில் எந்த சீனில் இந்த மாதிரி ஒரு தீ விபத்து காட்சி வரும்னு உங்களுக்கே தெரியும். கரெக்ட், நீங்கள் கெஸ் பண்ணது இந்த சீன் தான். கஸ்தூரி வந்து ஒரு சீனில் வந்து பார்த்திங்கன்னா அடுப்பை ஆன் பண்ணுவாங்க. ஆன் பண்ணுறப்போ சுகன்யா வந்து ஒரு லெட்டர் வந்திருக்குன்னு சொல்லி கூப்பிடுவாங்க. அந்த லெட்டரை வாங்கி படிச்சுட்டு திரும்ப வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, சுவிட்சை போடுவாங்க. ஆல்ரெடி வந்து கேஸ் ஆனில் இருக்கிறதுனால அது லீக் ஆகி வெளியில் வந்துட்டுருக்கும். இவங்க சுவிட்சு போட்டோன்னே ஸ்பார்க் ஆகி கேஸ் வெடிச்சிடும். வெடிச்சோடனே தீ வந்து அவங்க உடம்பு ஃபுல்லாக தீ பிடிச்சிரும். தீ பிடிச்சி கடைசியில் வந்து இறந்து போகிற மாதிரி இந்த படத்தில் ஒரு சீன் வச்சுருப்பாங்க. இந்த படத்தில் இந்த சீன் வந்து மெயினான ஒரு சீனாக இருக்கும். அதாவது இது முடிஞ்சதுக்கப்புறம் ஜிஹெச்சில் அட்மிட் பண்ணி அவரில் வந்து லஞ்சம் வந்து தரமாட்டேன் அப்படின்னு சொல்லி நேர்வழியிலே போய் காப்பாற்றுன்னு சொல்லி போவார். அப்போ வந்து கஸ்தூரி வந்து பார்த்திங்கன்னா தீ விபத்துலேயே ஃபுல்லாக இறந்துருவாங்க. இந்த படத்தில் இந்த மாதிரி ஒரு தீ விபத்து காட்சி வச்சது ஒரு ஹைலைட்டான ஒரு விஷயம். அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய படம் என்னென்னா முதல்வன். இந்த படத்தில் அர்ஜுன், மனிஷா கொய்ராலா, ரகுவரன், வடிவேலு, மணிவண்ணன்லாம் இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் ஒரு தீ விபத்து காட்சியை வந்து எந்த சீனில் வச்சுருப்பாருன்னு நம்ம பார்க்கலாம். இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீனில் வந்து அவர் வந்து ஒரு நாள் முதல்வராக பதவியை ஏற்று முடித்ததுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டுருப்பார். வீட்டுக்கு வந்துட்டுருக்கிறப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, வில்லனுக்குலாம் வந்து அர்ஜுனை வந்து துரத்திட்டு வருவாங்க. துரத்திட்டு வரப்போ ஒரு சீனில் என்ன ஆகுனா, அவர் அடித்து போட்டுருவாங்க. அடித்து போட்டுட்டு அவர் மேலே பெட்ரோல் பங்க்கில் அவர் மேலே பெட்ரோல் ஊற்றி கொளுத்தை பார்ப்பாங்க. அப்போ வந்து அவர் எந்திரிச்சு ஓட ட்ரை பண்ணுவார். ட்ரை பண்ணுறப்ப என்ன பண்ணணும், என்ன பண்ணுவாங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா அவர் மேலே வந்து தீயை பற்றி போட்டுருவாங்க. அப்போ வந்து என்ன ஆகுனா, அவர் உடம்பு ஃபுல்லாக தீ பிடிச்சிரும். தீ பிடிச்சிட்டு அப்படியே ஓடி போய் ஒரு ஃப்ரிட்ஜிலேருந்து கீழே எட்டி குதிச்சிருவார். தண்ணியில் எட்டி குதிச்சிருவார். தண்ணியில் எட்டி குதிச்சு கீழே வந்து சண்டை போட்டுட்டு அப்புறம் வீட்டுக்கு போவார். இந்த மாதிரி ஒரு சீன் வந்து இந்த படத்தில் ஒரு தீக்காட்சியாக அந்த வந்து சங்கர் சார் இந்த படத்தில் வச்சுருப்பார். அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய படம் என்னென்னு பார்த்திங்கன்னா பாய்ஸ். பாய்ஸ் இந்த படத்தில் எனக்கு தெரிஞ்சு ஒரு தீக்காட்சியோ வெடி விபத்து காட்சியோ அல்லது தீக்காயங்கள் வர மாதிரியான காட்சிகள் இந்த படத்தில் எனக்கு தெரிஞ்சு இல்லை. நீங்கள் ஏதாவது குறிப்பிட்டா சொல்கிற மாதிரி இருந்தால் சொல்லுங்கள். ஆனால் நான் கண்டுபிடிச்சதில் ஒரே ஒரு காட்சி மட்டும் இருந்தது. ஆனால் அது வந்து ஒரு கற்பனை காட்சி தான். இவங்கெல்லாம் வந்து ஹோட்டலில் சாப்பிட்டுட்ருப்பாங்க. அப்போ நகுல் வந்து ஜெனிலாவோட கையை பிடிச்சி கயிறாக பார்ப்பாங்க. அப்போ வந்து அவங்களோட அடிவயிறு எரியிற மாதிரி ஒரு கற்பனை காட்சியாக தான் இந்த தீக்காட்சியை வச்சுருப்பார். ஸோ இதை வந்து நம்ம ஒரு சம்பிரதாயத்துக்கு இந்த படத்தில் எடுத்துக்கலாம்.
அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய படம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்நியன். இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா விக்ரம், விவேக், சதா, பிரகாஷ் ராஜெல்லாம் இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா பிரகாஷ் ராஜோட அண்ணன் வந்து ஒரு சீனில் அவர் வந்து பார்த்திங்கன்னா ரயில்வே கான்ட்ராக்டராக வருவார், அதாவது சமையல் கான்ட்ராக்டராக வருவார், தரம் இல்லாத சாப்பாடாக கொடுத்துட்ருப்பார். அப்போ வந்து இவர் பழிவாங்கிறதுக்கோசரம் அவர் இடத்துக்கு வந்து விக்ரம் என்ன பண்ணுவார்னா அவருக்கு வந்து அவர் மேலே மசாலாலாம் தடவி அவரை வந்து எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துடுவார். கிட்டத்தட்ட இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நெருப்பில் பொறிச்சு எடுக்கிற மாதிரியான ஒரு சீன் தான். இதே வந்து டைரக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீன் வச்சுருப்பார். அது எந்த சீன் வந்து பார்த்திங்கன்னா சதா வந்து ஒரு இடம் வாங்குவாங்க, அந்த இடத்துக்கு சரியாக டேக்ஸ் வந்து கொடுக்காமல் அந்த இடத்த வாங்கிடுவாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட அண்ணின் வந்து அவரை பழி வாங்கிறதுக்கோசரம் என்ன பண்ணுவாங்க, துரத்திட்டு வருவாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு நெருப்பு சீனில் வந்து பார்த்திங்கன்னா சதாவை தூக்கி போடுறதுக்கோசரம் ட்ரை பண்ணுவார். இந்த படத்தில் இந்த சீன் வந்து நெருப்பு காட்சி வந்து டைரெக்டாகவே வச்சுருப்பார். கொஞ்சம் இருந்தாலும் கூட சதாவை தூக்கி நெருப்பில் போட்டிருப்பார். அந்த மாதிரி இந்த படத்தில் ஒரு சீன் வருது. இதுவும் வந்து ஒரு நெருப்பு ரிலேட்டடான ஒரு சீன் தான் இந்த படத்தில் வச்சுருப்பார். அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய படம் வந்து பார்த்திங்கன்னா சிவாஜி. இந்த படத்தில் ரஜினி சாரை வந்து கிளைமேக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஜெயிலேருந்து வேற ஒரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணுவாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஷிஃப்ட் பண்ணி அந்த இடத்துல வந்து ரஜினி சாரை கொலை பண்ணுற மாதிரி ஒரு சீன் இருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ரகுவரன் வந்து ஒரு டம்மியாக இருக்கிறவரை ஆளை கூட்டிகிட்டு வந்து அந்த வேனில் வச்சுட்டு ரஜினி சாரை வந்து இந்த இன்னொரு வேனில் மாற்றிடுவாங்க. மாற்றிட்டு கொண்டு போய் ரஜினி சாரை சேவ் பண்ணிடுவாங்க. அப்போது டூப்ளிகேட்டாக இருக்கிற ரஜினி வந்து அந்த இடத்துல சாகிற மாதிரி ஒரு வெடி விபத்து காட்சியை வந்து இந்த படத்தில் வச்சுருப்பாங்க. இந்த படத்தில் நெருப்பு காட்சியோ அல்லது இந்த மாதிரி வர்றது வந்து கம்மியாக தான் இருக்கும். இந்த படத்தில் இந்த ஒரு சீன் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சிருக்கு, வேறு ஏதாவது சீன் இருக்காங்கிறத நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய படம் எந்திரன். இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரஜினி சார் டபுள் ஆக்டில் நடிச்சிருப்பார். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா வசீகரன், அதாவது சயின்டிஸ்ட்டாகவும், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ரோபோ சிட்டியாகவும் நடிச்சிருப்பார். இவங்க ரெண்டு பேரும் ஒரு காரில் பேசிகிட்டு வந்துட்டுருக்கிறப்போ தற்செயலாக பார்க்குறப்போ ஒரு பில்டிங்கில் ஃபயர் ஆகிட்டுருக்கும். அப்போ எல்லோரும் அலர் அடிச்சுட்டு ஓடி வருவாங்க. ஒடி வந்துட்டு வந்து காப்பாற்றுங்கன்னு சொல்லுவார். அப்போ இவர் என்ன பண்ணுவார், வசீகரன் சிட்டி நீ போய் வந்து இங்கே இருக்கிறவங்களாம் சேவ் பண்ணார்னு. அப்புறம் இவர் என்ன பண்ணுவார், சிட்டி வந்து போய் ஒவ்வொரு பில்டிங்கில் இருக்கிறவங்களையும் சேவ் பண்ணி கீழே கொண்டு வந்து இறக்கிட்டு போவார். இப்படி ஒவ்வொருத்தரையும் இறக்கிட்டுறப்ப என்னாகனா இவரே வந்து ஃபயரில் போய் ஃபயரில் இவரோட பாடியெலாம் எரிய ஆரம்பிச்சிடும். அதாவது இதுக்கு முன்னாடி சொல்லியிருப்பாங்க இது வந்து ஃபயர் ரெசிஸ்டன்ட், வாட்டர் ரெசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி. அப்போனால இவரோட பாடிக்கு மேலே போட்டிருக்க அந்த ஸ்கின் மாதிரி இருக்கிறது எல்லாமே வந்து எரிஞ்சிடும். இந்த மாதிரி ரஜினியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீனில் ஃபயர் ஆகி வர மாதிரி தான் இந்த படத்தில் வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் இவர் போய் ஒரு பொண்ணை சேவ் பண்ணி கீழே கூட்டிகிட்டு வருவார். கீழே கூட்டிகிட்டு வரப்போ இவரோட ஃபேஸ் எல்லாம் போயிடும். இவர் என்ன பண்ண கூட்டிகிட்டு வந்து கீழே விட்டப்போ அந்த பொண்ணோட உடம்புல துணி இல்லாதனால அந்த பொண்ணு சூசைட் பண்ணி லாரியில் அடிபட்டு செத்து போயிடும். ஆனால் இந்த படத்தில் இந்த சீன் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு சீனாக இருக்கும். இந்த படத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபயர் சீன் வந்து மேஜராக ப்ளே பண்ணியிருக்கும் சங்கர் சார் படத்தில். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய படம் என்னென்னு பார்த்திங்கன்னா ஐ. இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா விக்ரம், எமி ஜாக்சன், சந்தானம், சுரேஷ் கோபிலாம் இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க. விக்ரமுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் ஒரு ஐங்கிற ஒரு வைரஸை உடம்புல போட்டு அவருக்கு வந்து கூன் உளுந்த மாதிரி பண்ணிடுவாங்க. ஃபேஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டேமேஜ் ஆன மாதிரி பண்ணிடுவாங்க. ஸோ ஒவ்வொருத்தரையும் இந்த படத்தில் வந்து விக்ரம் வந்து பழி வாங்குவாங்க. அதில் பழி வாங்குறதுல ஒருத்தர் வந்து மெயினான ஆள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜிம் மாஸ்டர். அவர் வந்து பழி வாங்குறதுக்கோசரம் அவர் வீட்டுக்கு போவார். அந்த ஜிம் மாஸ்டர் வந்து நல்லா குடிச்சிட்டு படுத்திருப்பார். அப்போ இவர் மேலே வந்து பெட்ரோலை ஊற்றி ஒரு அரை நிமிஷம் வந்து பார்த்திங்கன்னா அவர் எரிய விட்டுருவார். எரிய விட்டு அப்புறமா இவரே போய் அவர் காப்பாற்றுவார். காப்பாற்றிட்டு ஆம்புலன்ஸ் கூப்பிட்டு சொல்லுவார். இந்த படத்தில் சங்கர் சார் படத்தில் என்னடா இந்த படத்தில் ஒரு ஃபைட் சீன் கூட இல்லைன்னு நினைக்கிறப்போ இந்த படத்துலையும் ஒரு ஃபைட் சீனை கண்டிப்பாக வச்சுருக்காரு. நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா இந்த சீன் உங்களுக்கு வரதே தெரியும். கடைசியாக நம்ம பார்க்கக்கூடிய படம் 2.4. இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரஜினி வந்து ட்ரிபிள் ஆக்ஷன் நடிச்சிருப்பார். அதாவது வந்து பார்த்திங்கன்னா வசீகரன் சயின்டிஸ்டாகவும் 2.0 சிட்டியாகவும் நடிச்சிருப்பார். அது போக 3.0 இந்த படத்தில் நடிச்சிருப்பார். இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான வெடிவிபத்து காட்சிகள், அப்புறம் தீக்காய காட்சிகள், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தீ வந்து பிடிக்கிற மாதிரியான காட்சிகள் எல்லாமே இந்த படத்தில் நிறையா
ஒவ்வொரு இடத்துலையும் வந்துட்டுருக்கும். ஏன்னா இந்த படம் ஃபுல்லாகவே ஃபைட் படங்கிறதுனால எல்லா இடத்துலையும் அந்த மாதிரி வரும். பர்டிகுலராக நம்ம ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறப்போ கிளைமேக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஃபஸர் போராவோட பையன் வந்து என்ன பண்ணுவார், அந்த ஸ்டேடியத்தில் இருப்பார். அப்போ வந்து என்ன பண்ணுவார், அக்ஷய்குமார் வந்து டோட்டலாக வெளியில் இருக்கிற எல்லா ரேடியேஷனையும் எடுத்து ஸ்டேடியத்தில் கொண்டு வந்து அங்கே இருக்கவங்களாம் கொலை பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லுவார். அப்போ வந்து டெமோ காமிக்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார், ப்ரொஃபஸர் போராவோட பையனை கூட்டிகிட்டு வந்து அவரை வந்து டெமோ காமிப்பார். அப்போ வந்து பக்கத்தில் இருக்கிற எல்லா ரேடியேஷனையும் எடுத்துகிட்டு வந்து அவர் மேலே விட்டு அப்படியே பஸ்பமாக்கி அவர் டோட்டலாகவே சாம்பல் ஆக்கிடுவார். இந்த மாதிரி ஒரு சீன் அந்த படத்தில் வரும். இதுவும் வந்து ஒரு நெருப்பு சம்மந்தப்பட்ட ஒரு சீன் தான். இந்த படங்களில் சங்கர் சார் படங்கள் எல்லாமே நீங்கள் பொதுவாக பார்த்துட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு ஃபயர் சீன் அல்லது ஒரு வெடிவிபத்து காட்சி இல்லாட்டினா வந்து ஒரு தீக்காயத்தோடு வர மாதிரியான காட்சி பெரும்பாலான எல்லா படங்கள்லையும் வச்சுருக்காங்க. ஆனால் ஜீன்ஸ் படத்துலையும் அதே மாதிரி நண்பன் படத்துலையும் எனக்கு தெரிஞ்சு இல்லை. பட் அப்படிங்கிறது ஏதாவது நீங்கள் உங்கள் கண்ணுக்கு தென்பட்டுச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஜீன்ஸ் படத்துலையும் நண்பன் படத்துலையும் இந்த மாதிரி வெடி விபத்து காட்சியோ தீக்காயங்களோ வர மாதிரி ஏதாவது சீன் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வந்து பார்த்திங்கன்னா கொசுறு தகவலாக ஒரு தகவல் சொல்கிறேன். இந்த படம் ஃபஸ்ட்டு படம் ஜென்டில்மேன் படம் வந்து பார்த்திங்கன்னா 1993 ஃபஸ்ட்டு வந்து சரத்குமார் சாரை தான் வச்சு டைரக்ட் பண்ணுறதா வந்து சங்கர் சார் பிளான் பண்ணியிருந்தார். அப்போ வந்து பிளான் பண்ணி படம் எடுக்கிறதுக்கோசரம் ஈரோட்டிலேருந்து ஒரு தம்பான்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொடியூசரை மீட் பண்ணி பேசியிருக்காரு. பேசிட்டு அந்த படத்தை எடுக்கலான்னு ஐடியா பண்ணி ப்ராஜெக்ட்லாம் ஆரம்பிக்க போகிற சமயத்தில் அந்த தம்பாங்கிற அந்த ப்ரொடியூசர் வந்து ஏதோ ஒரு விபத்தில் இறந்து போயிட்டாரு. அதனால் என்ன ஆச்சு அப்படின்னா அந்த படம் முன்னாடியே இன்ஸ்டியூட் ஸ்டேஜ்லேயே வந்து பார்த்திங்கன்னா நின்று போயிடுச்சு. அதை வந்து அவர் தன்னோட புக்கில் வந்து குறிப்பிட்டிருக்காரு. அதாவது சங்கர் முதல் சங்கர் வரை அப்படிங்கிற ஒரு புக்கில் அதில் வந்து அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. என்னென்னா ஃபஸ்ட்டு ஒரு படத்தில் வந்து நான் அந்த மாதிரி ஒரு படத்தை வந்து ரெடி பண்ணி டைரக்ட் பண்ணலாம்னு சொல்லி போகிறப்போ ஒரு ப்ரொடியூசர்கிட்ட போய் கதை சொல்கிறப்போ அந்த ப்ரொடியூசர் வந்து பணம் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணலாங்கிறப்ப வந்து என்ன ஆச்சுன்னா அந்த ப்ரொடியூசர் வந்து இறந்துட்டார். நல்ல வேளை நான் அந்த படத்தில் படம் வந்து பாதி ஸ்டார்ட் ஆகி கொஞ்சம் முன்னாடியே போயிருந்து அந்த படம் பாதியிலே நின்றுதுன்னா ஃபஸ்ட்டு படத்துலேயே வந்து ப்ரொடியூசரில் முழுங்கிட்டான்னு சொல்லி எனக்கு கெட்ட பேர் வந்திருக்கும். அதனால் வந்து அந்த இதுலேருந்து நான் தப்பிச்சுக்கிட்டேன். அதனால் அதுக்கப்புறம் அந்த கதையை நான் வந்து கேட்டி குஞ்சுமன் சார்கிட்ட சொன்னதுக்கப்புறம் அவர் ஓகே பண்ணார். அர்ஜுன் சாரை வச்சு அதை அவர் அந்த படத்தை எடுத்தார். இதை வந்து கொசுறு தகவலாக நான் உங்களுக்கு சொல்ல விருப்பப்படுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். திரும்ப ஒரு நீங்கள் கேட்ட வீடியோவில் சந்திப்போம்.